ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் இளவரசி கிச்சன். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு ராகி சேமியால வந்து சுவையா ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போறேன். இன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள்ங்கிறதுனால இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் வந்து ஹெல்த்தியா நீங்க பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் வந்து கொஞ்சமா வந்து சுடு தண்ணி வந்து குக்கர்ல வச்சிருக்கேன். ஆக்சுவலா அது வந்து தண்ணி எல்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் அளவா ஊத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நம்ம வச்சிருக்கிற அந்த ராகி சேமியா வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி மீடியமா கொஞ்சம் வச்சா போதும். குக்கர்ல வந்து மொத நல்ல தண்ணிய சுட வச்சுக்கணும். சுட வச்சுட்டு தண்ணிய அமத்திருங்க. அமத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ராகி சேமியாவை வந்து அதுல போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உடனே அதை வடிகட்டி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, ராகி சேமியா வந்து கூல் ஆயிரும். அதனால போட்ட உடனே ஜஸ்ட் கரண்டியால அப்படி ஃபுல்லா அதுல மூழ்கிற மாதிரி வச்ச உடனே டக்குன்னு எடுத்துருங்க. ஸ்வீட் வந்து நான் வந்து இதுக்கு வந்து வெல்லம் தான் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து ரொம்ப நல்லது, சுகரை வந்து சாப்பிடாதீங்க. நான் வந்து இந்த இதுல வந்து ஒரு பாக்கெட் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து மீடியமான வந்து ஒரு ஸ்வீட் தான் அதுல சேர்த்திருக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்திருக்கிறேன். அதோட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் கொஞ்சமா வந்து ஏலக்காய், பொடிச்ச ஏலக்காவும் இதுல சேர்த்திருக்கிறேன். நெய் வந்து 2 ஸ்பூனும் வெல்லம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து வெல்லத்தை வந்து நல்லா தூளா வந்து இடிச்சு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ராகியை வந்து நம்ம இந்த சேமியாவை வந்து வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபைனலா வந்து இதுல வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ராகி சேமியால சுவையா நம்ம புட்டு பண்ணியாச்சு. இது வந்து காலையில ரொம்ப சூப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவும் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வேற ஒரு ரெசிபியோட நான் 1 நாள் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.